வணக்கங்க. இன்றைக்கி வந்து அம்மு விழாக்கிலேருந்து வெங்காய சாம்பார் எப்படி செஞ்சதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் போட்டுக்குங்க. சீரகமும் கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலமும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுக்குங்க. நான் ஏற்கனவே பருப்பு கூட ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன், அதனால் ஒரு தக்காளி போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு, போட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, ரொம்ப வேண்டாம். ரெண்டு தக்காளி போட்டிருக்கு, ரொம்ப ஊற்றினா புளிப்பாயிடும். இப்போ வந்து பருப்பை கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழையை போட்டு தூவிக்கலாம். பாருங்கள், வெங்காய சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இது மாதிரி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சாம்பார் பிடிச்சிருந்தா